அஸ்ஸலாம் வலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ். இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷலான இஃப்தார் ரெசிபி ஒன்று தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நோம்புக்கு ரோல்ஸ், பேட்டிஸ், கட்லட், சம்சாண்டு ஃப்ரை பண்ணினது தான் நிறைய நாங்கள் நோம்புக்கு செய்கிற. இது கொஞ்சம் கூட ஒயிலே இல்லாத ரெசிபி உண்டு, இதையும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டாக வந்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்க்குறேன். அதோட 3 பச்சைக்கொச்சிக்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது 1 பெரிய தக்காளி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்கணும். இப்போ இதுக்கு 2 பெரிய கேரட் கிரேட் பண்ணி சேர்க்குறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு கோவா கிரேட் பண்ணி இதையும் சேர்க்குறேன். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கட்டர்தூள் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு 1 சீஸ் பீஸ் ஒன்று சேர்க்குறேன். இப்போ இதுக்கு 1 ஸ்லைஸ் பான் துண்டை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு பாயில் பண்ணின ஃபிஷ் இல்லாட்டி சிக்கன், பீஃப் எது வேணும்னாலும் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து இன்றைக்கி செமன் தான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீமா எல்லாம் பேனில் ஓரத்துக்கு ஆக்கிட்டு ஃபொயில் 1 துண்டை நடுவில் வச்சுட்டு சாக்கோல் 1 பீஸ் வைக்கிறேன். சாக்கோலை நடுவில் வச்சுட்டு இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லாட்டி ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை 1 லிட்டை வச்சு 2 நிமிஷத்துக்கு மூடிக்கோங்க. இப்படி செய்கிறதால 1 நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் கீமாவில். கீமாவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஸ்டீமரில் பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன். 2-3 நிமிஷம் ஸ்டீம் ஆவினா போதும். இப்போ இதில் 4 சைடு ஓரத்தையும் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை ரோலிங் பின்னால் நல்லா ரோல் பண்ணி எடுக்க வேணும். இப்போ நாங்கள் செஞ்ச கீமாவை ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி 1 ஸ்பூனை வச்சு இப்படி பூசிக்கொள்ள வேணும். இப்போ இதை மெதுவாக 1 கோர்னர்லேருந்து சுற்றி எடுக்கிறேன். எங்களுக்கு இது ஈஸியாகவே செய்யலுமான 1 ரெசிபி உண்டு. இது இதை வந்து பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலும். எப்போவுமே நோம்புக்கு டீப் ஃப்ரை பண்ண சாப்பாடு தான் நிறைய செய்வோம். இதை மாதிரியும் அப்பப்போ இஃப்தாருக்கு செய்யுங்க. இதில் ஸ்பெஷல் என்னான்டா கீமா தான். சீஸ் எல்லாம் சேர்க்குறனால நல்ல 1 டேஸ்ட் கிடைக்கும், அதோட நல்ல 1 ஸ்மோக்கி ஃப்ளேவரும் கிடைக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை நல்ல விருப்பமாக எடுப்பாங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இன்னும் நிறைய இஃப்தார் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐ அண்ட் வெல் ரெசிபீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.